அன்பு நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியுமா? 2000 பேர் இருக்கீங்க. எஸ், நம்ம சேனல் வந்து 2000 பேர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து 1000 பேர்னு சொல்லி போட்டிருந்தேன். 10 நாளில் தினமும் 100 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகி இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து 10 நாளில் வந்து 2000 பேர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். சரி, இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து 2000 வருஷம் பழமையான விஷயங்களெல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போகிற விஷயத்தெல்லாம் நம்ம பேசுகிறது இல்லை, நியூஸில் வரத பேசுகிறது இல்லை. 2000 வருஷம் பழமையான விஷயங்கள் பேசிகிட்ருக்குறோம். சரி, இதனால் குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரயோஜனம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கதைகள் சொல்லும்போது, ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லும்போது அவங்க மனசில் ஒரு கதை போய் பதியுது அப்படின்னா, இன்றைக்கி அவங்களுக்கு பெருசாக தெரியாது, நாளைக்கு இப்போ வருங்காலத்தில் வந்து ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அந்த திருக்குறள்லாம் வந்து ஞாபகத்தில் நிற்கும். இப்படியான விஷயங்கள் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஒரு பெரியவங்க அந்த விஷயத்தை கேட்கும்போது, அடடா இவ்வளோ நாளாக அந்த விஷயத்தை நம்ம கேட்காம விட்டுமே, இப்போ வந்து நம்ம கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, இது அதனால் வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பேராதரவு கொடுத்துட்ருக்குறீங்க. இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் விஷயந்தான். கட்டுறது கையளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என் கையளவில் இருக்கும் இந்த புத்தகங்கள் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட்டது, அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்குங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம பேசுகிறதுக்கு நிறைய இருக்குதுங்க, கணக்கு இல்லாத விஷயங்கள் இருக்குது. நான் வந்து அதை நான் முதல்லே சொன்னேன், திருக்குறள் மட்டும் எடுத்துகிட்டோம்னால 1300 நாளைக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு குறளுக்கும் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கற்பனையில் வந்து ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையும் திருக்குறளையும் நான் பொருத்தி நான் சொல்லிகிட்ருக்கேன். அது போக பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்களா சார், மேலே சொல்லுங்கள், மேலே சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா, தீமோ தீப்பின்னு சொல்லலாம், திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு 50 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான அனுபவம் இருக்கும், அதே 50க்கு அப்புறம் திருமணம் ஆச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையினோட அனுபவமே மாறிடும், டோட்டலாக உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அப்போது திருமணங்கிறதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்ங்கிறது ஒரு மனுஷனோட ஆணோட வாழ்க்கையை வந்து நிறைய மாற்றி போட்டிருக்கும். 14 வருஷம், 2006 நான் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு துறையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அதில் வந்து அமெரிக்காவில் இருந்திருக்கேன், ஜெர்மனியில் இருந்திருக்கேன், டெல்லி, நம்ம வந்து ராஜஸ்தானில் பிலானி இன்ஸ்டியூட்டுக்கு நான் போயிட்டு அங்கே ஒரு ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்படி வந்து பல விதமான அனுபவங்கள் இருக்குது, பல விதமான மக்களை சந்திச்சிருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதில் வந்து எதை நான் தவற விட்டேன், எதை நம்ம செஞ்சால் இன்னும் நல்லா வரலாம், இப்படி பேசுகிறதுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால தான் நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர்த்தோடு பேசணும்னு ஆசை, அதனால தான் வந்து சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது, நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம தொடர்ந்து நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கிங்க. நம்ம எத்தனையோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம், மீம்ஸ் ஷேர் பண்ணுறோம், காமெடியர்கள் ஷேர் பண்ணுறோம், அது கூட வந்து இதையும் ஷேர் பண்ணும். ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சும்மா விளையாட்டு விஷயங்கள் கிடையாது, எல்லாமே இந்த நம்ம உடலுக்கானதும் நம்ம உயிருக்கானதும் பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்ம எப்படி வந்து இறைவனடி சேர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். நான் படித்த புத்தகங்கள் இல்லாமல் எனக்கு அந்த ஈசனே வந்து குருவாக கிடச்சிருக்காங்க, அவங்கள் மூலமாக எனக்கு கிடைச்ச நாலேஜ் தான் பெருசு. ஏன்னா இல்லைன்னா வந்து ஒரு திருக்குறளை வந்து படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கான அறிவு எனக்கு கிடையாது. எத்தனையோ இருக்கு, திருவருட்பால் அவ்வளோ பெரிய புக் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம எத்தனை பாட்டை படித்து எப்போ நம்ம புரிஞ்சுருக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான வடிவில் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் டீப்பாக போனாலும் நம்ம பேசுகிற விஷயங்கள் ரொம்ப ஆழமானதாக இருக்கிறனால புரியாமல் போயிடும். சரி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருப்போம். நம்ம வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே, அதாவது அக்டோபர் 31க்குள்ளே வந்து நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய இலக்காக நம்ம வச்சு பயணிச்சுட்ருக்கோம். முதல்லேருந்து வீடியோ கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஏ யார் கரண்ட் ஆஃப் பண்ணுறது? சரி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.